ஓகே ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் லிஸ்டெல்லாம் போட்டிருக்கேன். இவங்களை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஒரு தனி ஷீட்டில் நான் கொண்டு போயிடுறேன். ஓகே, இதில் போயிட்டு கீப் காலம் சோர்ஸ். யா, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், டோட்டல் ஆவரேஜ் மினிமம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டோட்டல் பார்க்குறது தெரியும். நேத்தே உங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படி டைப் பண்ணுறது, கலர் கொடுக்கறது, இதை நான் மர்ஜ் பண்ணி பண்ணது எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். சாரிம்மா, டவுன்லோட் ஆகலை, அப்லோட் ஆகலை. ஸோ அதனால் திரும்ப நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் டோட்டல் பார்க்கணும் அப்படின்னா, டோட்டலில் இந்த கர்சரை வச்சுருங்க. வச்சுட்டு எங்கே போகிறீங்க, ஆட்டோ சம் போயிட்டு என்ன கொடுப்பீங்க நீங்கள், சம் இல்லையா. சம் கொடுத்தீங்கன்னா அஞ்சு சப்ஜெக்ட் கேட்கும். ஸோ அஞ்சு சப்ஜெக்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஆயிருந்தால் ஓகே, செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக அதை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டோட்டல், அந்த பர்சன் டோட்டலில் கர்சரை வச்சுட்டு அந்த எண்டு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிராஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் எத்தனை பேருக்கு வேணுமோ அதே டோட்டலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஆவரேஜ் வந்து அதே மாதிரி தான், ஆட்டோ சம் போகிறீங்க, ஆவரேஜ் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஆவரேஜ் அப்படின்றது பர்சன்டேஜ், நூற்றுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டோட்டல் செலக்ட் ஆகக்கூடாது, ஒன்லி ஃபைவ் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்ட்ரு தட்டிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ணி இழுத்துறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும், ரிசல்ட் பார்க்க போகிறோம். ரிசல்ட்னா என்ன, ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம டென்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் டு டென்த்து பார்த்தீங்கன்னா 35க்கு மேலே, 35 அப்படி இல்லைன்னா 35க்கு மேலே எடுத்தால் அவங்க பாஸ். 35 அது எடுக்காமல் 34, 33 டில் 1 வரையும் எடுத்தால் அவங்க ஃபெயில் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஆஸ் யூஷுவலாக எப்பயுமே வந்து ரிசல்ட்டாக இருக்குது, பாஸாக ஃபெயிலாக. பாஸ்னால் 35க்கு மேலே எடுத்திருக்கணும், 35 அப்படி இல்லைனா 35க்கு மேலே எடுத்திருக்கணும், ஃபெயில்னால் 35க்குள்ளே அவங்க எடுத்திருக்கணும். ஸோ தட் இஸ் கோல்டு என்னென்னா ரிசல்ட். இதை நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இஃப்னாலே என்னென்னா நான் கொடுத்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் ட்ரூவாக அப்ளை பண்ணு, கொடுத்த கண்டிஷன் தப்பாக இருந்தால் இங்கே ஃபால்ஸில் அப்ளை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபால்ஸ், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்றது இஃப் கண்டிஷனில் நான் கொடுத்த கண்டிஷன் உண்மையாக இருந்தது. ஓகே, இதை வந்து இந்த இதோடு செக் பண்ணும், நான் போடும்போது உங்களுக்கு புரியும். நான் ஜஸ்ட்டு ஓரெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, புரியலைனாலும் கேட்டுக்குங்க. அதை கேட்டுனீங்கன்னா டக்குனு நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கலாக போடும்போது ஓ இதைத்தான் சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகே, அதுக்காக தான் நான் முன்னாடியே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது இஃப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் ட்ரூவில் என்ன இருக்கோ அதை காமிக்கும், கொடுத்த கண்டிஷன் தப்பாக இருந்தால் ஃபால்ஸில் என்ன போட்டிருக்கோமோ அதை நம்மளுக்கு காமிக்கும். இப்போ நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறேன், ஒவ்வொரு சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி 35க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு காமி, 35க்கு உள்ளே இருந்தால் ஃபெயில்னு காமி. அப்போ அப்படி நான் ஃபங்க்ஷன் போட்டுட்டேன்னா அதுவே சப்ஜெக்ட் எல்லாம் செக் பண்ணிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்டை கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த கண்டிஷனை நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பிக் பண்ணுறேன், ஏன்னா ஃபார்முலா கொஞ்சம் பெருசாக வரும். இங்கே பிக் பண்ணலாலும் பரவாயில்ல, இந்த ஃபார்முலா பாரில் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எக்ஸலை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து, இப்போ நான் டோட்டலை கிளிக் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சீக்வல்ட் சம் A4லேருந்து E4, எங்கே A4லேருந்து E4ல உள்ள அந்த செல்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணி எனக்கு டோட்டலை காமிக்குது இல்லையா. சப்போஸ் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சீக்வல்ட் வந்து இப்போ ஆவரேஜ் கிளிக் பண்ணுங்களேன், என்ன இருக்குது முன்னாடி, சீக்வல்ட் இருக்குது. ஸோ இந்த சீக்வல்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும், கேல்குலேஷன் பண்ணணும்னா முன்னாடி சீக்வல்ட் இருந்தால் தான் முடியும். சீக்வல்ட்டை எடுத்து விட்டிங்கன்னா அது என்ன ஆயிரும், ஒரு டேட்டா மாதிரி உள்ளே உட்காந்துக்குங்க பார்த்தீங்களா. ஆவரேஜ் A4 E4னு அப்படியே ஒரு டேட்டா எப்படி டைப் பண்ணுறோமோ அப்படியே வந்துடும். ஸோ முன்னாடி சீக்வல்ட் நீங்கள் சேர்த்தா தான் அதை வந்து ஒரு கேல்குலேஷன் மெத்தடில் அது அக்செப்ட் பண்ணிக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதே டோட்டலுக்கு, டோட்டலுக்கு என்ன சொன்னேன், சம்
போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க இத பாப்பீங்க இல்லையா இதே நான் இத இங்க இங்க பண்ணி காமிக்கிறேன் பாருங்க கீழ நம்ம மேனுவலா போடலாம் நீங்க இத போய் ஆட்டோ சம் போய் தான் கொடுத்தீங்க இல்லையா அப்படி நம்ம கொடுக்காம நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த டோட்டல கூட்டணும்னு வைங்கல அதே மெத்தட் தான் எப்படி இதுக்கு என்ன மெத்தட் c equal to sum a4 ல இருந்து e4 இல்லையா அப்ப நம்ம என்ன கொடுக்கணும் f4 ல இருந்து f12 வரையும் கொடுக்கணும் இத கூட்டறனா டோட்டல c equal சம் நான் மேனுவலாக டைப் பண்ணுறோமா டேபுக்கு இல்லை ஆப்ஷனெல்லாம் யூஸ் பண்ணல மேனுவலாக எப்படி போடுறது கீழே அடித்த உடனேயே நீங்கள் சீக்வல்ட்டு போடலன்னு வைங்களேன் சம் ப்ராக்கெட் ஷிஃப்ட்டை பிடிச்சி 9 ப்ரெஸ் பண்ணுங்கள் இது என்னது F4 அப்போ F4லேருந்து F12 வரையும் உள்ளதை எனக்கு ஆட் பண்ண சொல்கிறேன் ஸோ நான் F4ல இருந்து அந்த கோலன் கொடுத்துக்குங்க கோலன் கொடுத்தா தான் அது வந்து கன்வெர்ட் பண்ணும் F12 வரையும் போட்டுட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு அடிக்கிறேன் என்னாச்சு ஒரு டேட்டாவாக அது எடுத்துக்குச்சு என்ன போடலை முன்னாடி சீக்வல்ட் போடலை ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீக்வல் போட்டுருங்க அதில் சம் இஸ் ஒன்லி ஃபார் டோட்டல் கேல்குலேஷனுக்கு எனி டோட்டல் ஹரிசாண்டல் வர்டிக்கல் ஆனால் ஒன்லி டோட்டலுக்கு மட்டும் ஓகே ஷிஃப்ட்டை பிடிச்சி ஓப்பனிங் இப்போ நான் சீக்வல்ட்டு போட்டோன்னே கீழே காமிக்குது பார்த்தீங்களா சம் மட்டும் இல்லை சம் இஃப் எஸ் ப்ராடக்ட் ஸ்கியூ ப்ளா ஸோ மெனி ஃபார்முலாஸ் இருக்குது ஸோ நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது ஜஸ்ட்டு வந்து இதுக்கு சிமிலராக தான் இருக்கும் நம்ம சம் யூஸ் பண்ணி ஓப்பனிங் ப்ராக்கெட் கொடுத்துக்குங்க ஓப்பனிங் ப்ராக்கெட் கொடுத்தோன்னே ரெண்டு க்வெஸ்டின் கேட்குது இதில் என்ன பண்ணுது நம்பர் 1 நம்பர் 2 எதை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு அது சொல்லுது புரியுதுங்களா அப்போ நம்பர் 1 அப்படின்றது என்னென்னா எஃப் இங்கே நேராக இருக்குது பாருங்கள் 4 எஃப்ல இருந்து இங்கே 4 ஓகே ஸோ எஃப் காலத்தில் 4வது ரோ இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அதில் இருந்து எஃப்ல எஃப் காலத்தில் 12வது ரோ வரையும் எனக்கு ஆட் பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணலாம் F4 அப்படின்னு போட்ட உடனே இங்கே நல்லா கவனிங்க இங்கே ஒரு பாக்ஸ் செலக்ட் ஆயிருச்சு ஸோ நான் F4 எடுத்துட்டேன்னா அங்கே அந்த பாக்ஸ் இல்லை பாருங்களேன் இதை ஹைலைட் பண்ணி காமிக்காது ஸோ F4ன்னு போட்ட உடனேயே F4 கரெக்டாக எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோ அந்த செல்லை திரும்ப ஒரு கோலன் போட்டுட்டு F4லேருந்து எது வரையும் F12 ஓகே ஸோ F12ன்னு போட்டுட்டிங்கன்னா நல்லா பாருங்கள் நான் செலக்ட் பண்ணலை அதுவே என்ன பண்ணிக்கிச்சு டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிருச்சு இப்போ ஓ க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா அந்த டோட்டல் உங்களுக்கு வந்துடும் ஓகே இது ஒரு மெத்தட் நெக்ஸ்ட்டு சீக்வல்ட் சம்முன்னு போட்டு ஓப்பனிங் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இப்போ நான் கையால் டைப் பண்ண இல்லையா கீபோர்டில் F4ன்னு கொடுத்தல அப்படி கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே இருந்து அதை அப்படியே கை விடாமல் எது வரையும் கூட்டணுமோ அங்கே வரையும் ட்ராக் பண்ணுங்கள் நீங்கள் கீழே வரையும் ட்ராக் பண்ணிங்கன்னா F14 காமிக்கும் இங்கேனா F13 நம்மளுக்கு டேட்டாஸ் எது வரையும் இருக்குது F12 வரையும் தான் இருக்குது ஸோ F1ல இருந்து F12ல உள்ளதை நம்ம கூட்டு அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்குரிய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா எக்ஸலை பொறுத்தவரையும் ஃபார்முலாவில் எத்தனை ஓப்பனிங் ப்ராக்கெட் இருக்கோ அத்தனை க்ளோசிங் ப்ராக்கெட் இருந்தால் தான் அந்த கேல்குலேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படி இல்லைன்னா சம் எரர் மெசேஜை உங்களுக்கு காமிக்கும் ஓகேம்மா ஸோ நம்ம நிறைய இதுதான் பார்க்க போகிறோம் ரேங்க் ரிசல்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பனிங் ப்ராக்கெட் வரும் ஸோ எத்தனை ஓப்பனிங் ப்ராக்கெட் இருக்கோ அதை எல்லாம் கேல்குலேட் பண்ணி க்ளோசிங் ப்ராக்கெட்டை கரெக்டாக ஈவனாக டேலி பண்ணாதான் உங்களுக்கு இது வரும் இப்போ நான் என்ட்ரு தட்டிட்டேன்னா அதே மாதிரி வரும் இது ஒரு மெத்தட் ஓகே இப்போ நான் இது வந்து சம் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் இன்னொரு மெத்தட் இருக்குது பாருங்களேன் சீக்வல்ட்டு போட்டுட்டு சம் போடாமையே சில பேர் என்ன பண்ணுவாங்க கூட்டுவாங்க இந்த இருக்கா இங்கே இருக்கா என்னது F4 ப்ளஸ் போட்டுக்குவாங்க ஆட் பண்ணுறது ஒவ்வொன்றா நான் செலக்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் போடுங்க ஏன்னா ப்ளஸ்ன்றது என்னென்னா கூட்டணும் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டுக்குவாங்க இது ஒரு மெத்தட் நல்லா பார்த்துக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இங்கே காமிக்குது பாருங்கள் அதை செலக்ட் பண்ணணும்னு காமிக்குது சம் F4லேருந்து F12 ஃபங்க்ஷன் மூலமாக கொடுத்துருக்கோம் இது நம்ம மேனுவலாக கொடுத்துருக்கோம் சீக்வல்ட்டு போட்டுட்டு ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் செலக்ட் பண்ணுறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் காமிக்குது அதை நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே இது ரெண்டுமே ஓகே தான் இப்போ தேர்டு ஒன் நான் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே பண்ணுற தேர்டு ஒன் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டுடுறேன் சீக்வல்ட் போட்டுட்டு நான் செலக்ட் பண்ணாமல் நானே டைப் பண்ணலாம் கீபோர்டில் 394 plus 349 plus
365 plus இந்த மாதிரி நீங்க மேனுவலா டைப் பண்ணணும். அப்ப இது உங்களுக்கு டைமிங்கும் அதிகமாகும். இது வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட் கிடையாது கண்டிப்பாக. இது ஒரு ட்ராபேக் தான். ஓகே, இது வந்து ரொம்பலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், 394 ப்ளஸ் 349லேருந்து 321 வரையும் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் ப்ளஸ் போட்டுறாதீங்க, எரர் காமிக்கும். ப்ளஸ் வரக்கூடாது, அதுக்கு மேலே ஏதாவது எண்டில் வந்து ப்ளஸ் வரக்கூடாது. ஓகே, அடுத்தடுத்து ஏதாவது வருதுன்னா தான் ப்ளஸ் போட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே தான் காமிக்குது. புரியுதுங்களா? இங்கே ஃபார்முலா காமிக்குது, இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன், அதே தான் காமிக்குது. நல்லா பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வந்து சம் F4 F12, செகண்ட் வந்து அந்த 394 காமிக்காமல் அது எந்தெந்த செல்லில் இருக்குன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். தேர்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மேனுவலாக டைப் பண்ணியிருக்கேன். அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு டோட்டல் ஒன்று மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து இதில் 74 கிடையாது, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 88 போடுறேன். அதுக்கு முன்னாடி டோட்டலில் பார்த்துக்குங்க, 374 இருக்குது. இங்கேயும் டோட்டலில் பார்த்துக்குங்க, 3312 இருக்குது இல்லையா. இது அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஆனால் இது மட்டும் சேஞ்ச் ஆகாது, இந்த ரெண்டு டோட்டலும் சேஞ்ச் ஆகும், ஆனால் இந்த டோட்டல் சேஞ்ச் ஆகாது. காரணம் என்னென்னா, நான் கையால் மேனுவலாக அடித்தேன். ஓகே, இந்த செல்ஸை யூஸ் பண்ணி அடித்ததும் சம் போட்டு பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகே, அதனால் இதை வந்து அதிகமாக யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, மேனுவலாக போட்டு பார்த்து அடிக்கிறது. நீங்கள் செல்ஸ் யூஸ் பண்ணி தான் போடணும். இப்போ பாருங்கள், இந்த 74 நான் 88 மாறிட்டு அடிச்சிட்டேன். கர்சரை வெளியில் கிளிக் பண்ணோன்னே இந்த 374 இதுவும் சேர்ந்து மாறும் பாருங்கள். 374 388 மாறிடுச்சு, இந்த ஆவரேஜ் மாறிடுச்சு, ப்ளஸ் இங்கே மாறிடுச்சு பாருங்கள், 3326 இதுவும் மாறிடுச்சு. ஆனால் இது மட்டும் மாறலை. ஸோ அதனால் எப்பயுமே கால்குலேஷன் நிறைய மெத்தடில் பண்ணலாம், ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு சும்மா எக்ஸலில் வந்து இது எவ்வளோ வருது கால்குலேட்டரில் போடுற மாதிரி போட்டு பார்க்குறேன்னா யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ப்ராப்பராக ஒரு டேட்டா பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இல்லைனா இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது அதை அப்டேட் பண்ணாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் மாற்றிக்கிட்டே வரேன். டோட்டல்லேருந்து எல்லாத்தையும் பாருங்கள், இப்போ 368 இருக்கா, இப்போ நான் என்ட்ரு தரணுன்னு 3422. ஸோ சம்திங் இதுவும் மாறுது, இங்கே மாறாது. ஓகே, இப்போ நான் சிம்பிளாக இங்கே கீழே ஒரு போடுறேன், அடிஷன் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ நான் போட்டிருக்கேன். அடிஷன் அப்படின்றதுக்கு முன்னாடி இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணி இங்கே இதை நான் இந்த செல்லையே மூவ் பண்ணணும்னு வைங்களேன், நீங்கள் மூவ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த கர்சரை கொண்டே இங்கே வச்சிங்கன்னா, நம்ம ஆரோக்கி மாதிரி வருதா, அதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்த மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், மார்க் 1 பக்கத்தில் மார்க் 2 போட்டுக்கிறேன். கீழே ஏதாவது மார்க் அடிக்கிறேன். ஓகே, ஒரு 5 மெம்பருக்கு அடிக்கிறேன். ஓகே, இப்போ நான் மேனுவலாக அடிஷன் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறத நான் சொல்லித்தரேன் மேனுவலாக. ஓகேம்மா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன போடணும், அடிஷனுக்கு என்ன போடணும், 85 ப்ளஸ் 78 இல்லையா, 85 ப்ளஸ் 78 இப்படி போட்டிங்கன்னா டேட்டாவாக மாறிடும். முன்னாடி என்ன இல்லை, சீக்வல்ட் இல்லை, சீக்வல்ட் இருந்தால் தான் கேல்குலேஷன் அப்டேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன சேர்த்துக்கிறேன், சீக்வல்ட் சேர்த்தேன்னா இங்கே பாருங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லிடுச்சு. ஓகே, திரும்ப என்ன பண்ணுறேன், சீக்வல்ட் 65 ப்ளஸ் 45. ஓகே, இப்படியும் போடலாம். இப்படி போட்டிங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், இங்கே ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே மாறாமல் போயிடும், அதனால் இதை யூஸ் பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதை செலக்ட் சீக்வல்ட் போட்டுட்டு 85 ப்ளஸ் 78. அடுத்து அதே மாதிரி சீக்வல்ட் 77 ப்ளஸ் 45. அதே மாதிரி தேர்ட் எதை கூட்டணும், 32 ப்ளஸ் 12. இதெல்லாம் அடிஷன்மா. அடுத்து 65 ப்ளஸ் 63. அடுத்து பார்த்தீங்கன்னா 98 ப்ளஸ் 98. ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல 32-வை 78-ஆக மாற்றுறேன். இந்த 44 மாறும் பாருங்கள், 19 மாறிடுச்சா. ஸோ சம்திங் இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் மேனுவலாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா 85 நானே டைப் பண்ணுறேன் மைனஸ் 78.
இப்படி போட்டிங்கன்னா காமிக்கும். ஆனால் சப்போஸ் இங்கே நான் வேல்யூவை மாற்றிட்டேன்னா கண்டிப்பாக காமிக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சீக்வல்ட் செல்லை செலக்ட் பண்ணுங்கள், 99-78. அதே மாதிரி 77லேருந்து -45 டிடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும், கழிச்சு காமிக்கும். அப்புறம் சீக்வல்ட் போடுறீங்க, இதுலேருந்து எதை கழிக்கணும், 78லேருந்து -85. அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை தான் போடணும். ப்ராசஸ் அடிஷனாக இருந்தால் ப்ளஸ் போடுங்க, சப்ட்ராக்ஷனாக இருந்தால் மைனஸ் போடுங்க, டிவிஷனாக இருந்தால் ஸ்லாஷ் போடுங்க, மல்டிப்ளிகேஷன்னா அந்த இன்ட்டு போடுங்க. ஓகே, யா -7 கரெக்டாக காமிக்குதுங்களா, 78லேருந்து 85 போகாது இல்லையா, ஸோ அதனால் அது -7 காமிக்குது. அப்புறம் 65லேருந்து 63, அதுக்கப்புறம் சீக்வல்ட் 98லேருந்து 98 போன 0, இந்த மாதிரி காமிக்கும். அடுத்து டிவிஷன் மேனுவலாக பண்ணுற பாருங்கள், 99 divided 78, இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஓகே, ஆனால் டேட்டாஸ் மாற்றும்போது நம்மளுக்கு என்ன பண்ணாது, அது மாறாமல் போயிடும். ஆனால் இங்கெல்லாம் மாறிடும், அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். 99 செல்லை செலக்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், 88 டிவைட் பண்ணணும், டிவைட் 88. ஓகே, அதே மாதிரி 77 45 டிவைட் பண்ணணும், ஸ்லாஷ் போட்டு டிவைட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி 78/85. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 65/63, தென் சீக்வல்ட் 98/98. ஓகே, ஸோ 1 வருது. இதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி டிவிஷன் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷனும் த சேம் வே, சீக்வல்ட் 99 இன்ட்டுக்கு எதை போடணும், கீபோர்டில் இன்ட்டு மாதிரி இருக்காதுமா, கீபோர்டில் இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும், ஆஸ்ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க, அதனுடைய ஃபார்மல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக். ஸோ அந்த ஸ்டாரை தான் போடணும். நம்ம நோட்டில் மேனுவலாக எழுதும்போது இன்ட்டு தான் போடுவோம், ஆனால் கீபோர்டுலையும் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாரு தான் இன்ட்டுன்றே மார்க். ஓகே, பெருக்கலுக்கு இன்ட்டு தனியாக கிடையாது, ஸ்டாரை தான் பெருக்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார் மீன் ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஓகே, ஸோ ஆஸ்ட்ரிக் இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஸ்டாரு தான் பெருக்கல், அண்ட் 99/88 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 8712. அதே மாதிரி 77/45, தென் சீக்வல்டு 78/85, சீக்வல்டு 65/63, தென் 98/98. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஸோ இந்த மாதிரி செல்ஸை செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா பெனிஃபிட் என்ன, நான் வேல்யூஸை மாற்றும்போது இந்த 98 மாற்றிருக்கேன்னா இந்த தேர்ட் லைனே பாருங்கள், அந்த 7 எல்லாம் அப்படியே மாறிடும். ஓகே, 13 இது அப்படியே மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பேசிக் கேல்குலேஷன் போட்டுக்கலாம். ஓகே, நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மேனுவலாக டக்குன்னு வந்து எக்ஸெல்லலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதை டிடெக்ட் பண்ண எவ்வளோ ஆகுன்றது நான் எக்ஸெல்ல தான் கண்டிப்பாக போடுவேன். அப்படி ஒன்ஸ் நீங்கள் சும்மா போட்டு பார்க்குறீங்கன்னா சீக்வல்ட்டு போட்டுட்டு இப்போ 78லேருந்து 9 போனால் எத்தனை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு அந்த மாதிரி பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ப்ராப்பராக மேனுவலாக பண்ணும்போது, ஒரு ரெக்கார்டாக பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். சம் அப்படி இல்லைன்னா செல்ஸை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ரிசல்ட்லேருந்து எவ்ரி திங் அப்டேட் ஆயிரும். ஓகே, ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிசல்ட்டு போட போகிறோம். இதை கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிங்க, நான் சொன்ன இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இஃப்னா என்ன சொன்னேன், நான் கொடுக்குற கண்டிஷன் உண்மையாக இருந்தால் ட்ரூவில் ட்ரூன்னு காமிக்கும். நான் ட்ரூனா ட்ரூவில் என்ன கொடுத்துருக்கனோ அதுன்னு காமிக்கும். இப்போ வந்து நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், இந்த தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இது 35 மேலே இருந்தால் பாஸ்ன்னு காமி, தட் மீன் ட்ரூ. 35 உள்ளே இருந்தால் ஃபெயில்னு காமி, தட் மீன்ஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒரு ஃபார்முலா போட்டு அப்படியே எல்லா மெம்பருக்கும் இழுத்து விட்டுறாதீங்க, ஏன்னா ரிசல்ட் வந்து ஒரு 10 மெம்பர்ஸுக்கு தனித்தனியாக ரிசல்ட்டை போட்டுகிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது சுத்தமாக செட் ஆகும். நல்லா பார்த்துக்குங்க, நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கண்டிப்பாக ஒவ்வொரு மெம்பருக்கும் தனித்தனியாக ரிசல்ட்டை போடுங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா உங்கள் மைண்டில் ஏறாது, ஏறாதுன்னா அப்படி கிடையாது, ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் டக்குன்னு போட முடியாது. ஓகே, அதனால் டோட்டல்லாம் ஒரு ஒரு மெம்பருக்கு போட்டு 10 மெம்பர்ஸ்க்கு இழுத்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட்டு
formula பார்க்க போறனால என்ன போடணும் c equal to போடணும் that is என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய calculation இதான் வந்து சொல்வாங்க arithmetic operation சொல்வாங்க so எது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா c equal to next என்ன போடுறீங்க if I f if okay if ல opening bracket போட்டுக்கங்க c equal to if shift பிடிச்சி opening bracket போட்டுட்டா இங்க கேமுக்கு கீழ கேக்குது பாருங்க logical test அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம values கொடுக்கணும் logical போட்டு ஒரு values கொடுக்கணும் அதுல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்க அப்படினா and கொடுத்துக்கறேன் andன்றது இப்ப ஒரு if போடுறீங்க ஒரு logical போடலாம் ஒரு logical னா என்ன இப்ப நான் 80 தமிழ் 85 னு செலக்ட் பண்ணி c equal to greater than c equal to 35 அப்படினா இந்த தமிழ் சப்ஜெக்ட் 35 க்கு மேல இருக்கணும் c equal to 35 ஆ இருந்தா பாஸ் அப்படிን கொடுங்க அப்படி இல்லனா ஃபெயில் னு கொடுங்க வேல்யூ இஃப் ட்ரூ புரிஞ்சுதுங்களா ட்ரூ ட்ரூனா பாஸ் னு கொடுக்கணும் வேல்யூ ஃபால்ஸ் னா ஃபெயில் னு கொடுக்கணும் ஓகே இப்ப நான் என்ன பண்ண போறேனா எனக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடையாது எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு அதனால இஃப் கொடுத்த உடனே மோர் தென் நிறைய சப்ஜெக்ட் இருந்ததுனா and கொடுத்துக்கங்க and கொடுத்துட்டு நாம என்ன பண்றோம் நிறைய ஆர்கியுமெண்ட்ஸ் செக் பண்றோம் இதெல்லாம் ஆர்கியுமெண்ட்னு சொல்லுவோம் சோ இந்த ஆர்கியுமெண்ட் உண்மையா இருந்தா பாஸ் னு காமி இதெல்லாம் 35 ஆ இருந்து செக் பண்ணோம் செக் பண்ணி 35 க்கு மேல இருந்தா பாஸ் னு காமிக்கும் 35 க்கு உள்ள இருந்தா ஃபெயில் னு காமிக்கும் ஓகே அதுக்கு ஃபர்ஸ்ட் c equal if opening bracket and திரும்ப ஒரு opening bracket ஓகே இப்போதான் லாஜிக்கல் 1 லாஜிக்கல் 2 லாஜிக்கல் 3 இப்ப பாருங்களேன் அதுவே கீழ காமிக்குது முன்னாடி ஒரு லாஜிக்கல் தான் காமிச்சிச்சு ஏனா ஒரு if தான் போட்டுருக்கேன் and போட்டிங்கனா more than 1 லாஜிக்கல் ஓகே எத்தனை ஒரு 1000 லாஜிக்கல் இருந்தாலும் நீங்க and போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் லாஜிக்கல் 1 என்ன லாஜிக்கல் 1 ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் சப்ஜெக்ட நான் 35 க்கு மேல இருக்கா அப்படினு கண்டிஷன் கொடுத்து செக் பண்றேன் இந்த ஆர்கியுமெண்ட் ஓகே சோ ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணனும் தமிழ்ல கிளிக் பண்ணிராதீங்க தப்பு தமிழினுடைய அந்த மார்க்ல செக் பண்றோம் இதே மாதிரி 5 வேல்யூவையும் நம்ம செக் பண்ணனும் அப்ப ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல செலக்ட் பண்ணிட்டேன் 85 கிரேட்டர் தென் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு கீபோர்டுல உள்ள அந்த கிரேட்டர் தென போடுங்க கிரேட்டர் தென் c equal to போட்டுக்கங்க c equal to 35 என்ன காரணோனா இந்த தமிழ் மார்க் 35 க்கு மேல இருக்கணும் அப்படி இல்லனா 35 இருந்தா பாஸ் னு காமினு கொடுக்க போறோம் ஓகே அப்ப எல்லா வேல்யூவும் எதுக்கு மேல இருக்கணும் 35 க்கு மேல இருக்கணும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோசியல் 5 சப்ஜெக்ட்டும் 35 க்கு மேல இருக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் நான் எதை செக் பண்ணிட்டேன் தமிழை செக் பண்ணிட்டேன் அடுத்து இங்கிலீஷ செக் பண்ணனும் அதுக்கு முன்னாடி ஒரு கமா போட்டு செப்பரேட் பண்ணிக்கங்க லாஜிக்கல் 2 ஓகே லாஜிக்கல் 1 முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் லாஜிக்கல் 2 ல நிக்குது பாருங்க கர்சர் இந்த ப்ளூ கலர் சோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் அதே மாதிரி இங்கிலீஷையும் கிரேட்டர் தென் 35 க்கு மேல இருக்கா அப்படினு செக் பண்ணிட்டு கமா தேர்ட் ஒன் என்னது மேக்ஸ் அத மேக்ஸ் செலக்ட் பண்றீங்க அதே மாதிரி கிரேட்டர் தென் c equal 35 க்கு மேல இருக்கான்னு போய் செக் பண்ணிருங்க நெக்ஸ்ட் என்ன போடுறீங்க ஒரு கமா போடுறீங்க அடுத்து சயின்ஸ் greater than c equal to 35 அப்படினு சொல்லி போட்டுட்டு கமா போட்டுக்கங்க லாஸ்ட் என்னன்னா சோசியல் சோசியல் பாத்தீங்க அப்படினா லாஸ்ட் சப்ஜெக்ட் ஓகே சோ அதையும் greater than c equal to 35 என்ன பண்ணிருக்கேன் 5 சப்ஜெக்ட்டையும் செக் பண்ணிருக்கேன் என்ன செக் பண்ணிருக்கேன் greater than 35 இல்ல 35 க்கு மேல இருக்கா அப்படினு செக் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நான் இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு ஓபன் பண்ண பிராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ண போறேன் நல்லா பாருங்க டோட்டல் எத்தனை பிராக்கெட் இருக்கு ரெண்டு இருக்கு இல்லையா அப்ப நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண சப்ஜெக்ட்டுக்கு ஓபன் பண்ண பிராக்கெட்டை எண்ட் சப்ஜெக்ட்ல முடிச்சிடுறேன் ஓகே இப்போ ஒரு கமா போட்டுக்கங்க கண்டிப்பா கமா போடணும் ஒவ்வொரு ஆர்கியுமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கமா போடணும் இப்போதான் எங்க வந்து நிக்குது வேல்யூ இஃப் ட்ரூ சோ எல்லா சப்ஜெக்ட்டும் 35 க்கு மேல இருந்தா என்ன காமிக்கணும் பாஸ் ஆனா இந்த இடத்துல பாருங்க பாஸ் போடுறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா டபுள் கோட்ஸுக்குள்ள போடணும் ஃபார்முலால டபுள் கோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா போடுவீங்கல்ல மேல டபுள் கோட்ஸ் அது கொட்டேஷன் சொல்லுவோம்ல அது
எதை பிடிச்சி போடணும் கீபோர்டில் ஷிஃப்ட்டை பிடிச்சி டபுள் கோட்ஸ் நல்லா பாருங்கள். ஒன்று ஒன்றா போட்டு விட்றாதீங்க ரெண்டு கோட்ஸு, கண்டிப்பாக ஃபார்முலா ஃபெயில் காமிக்கும். நல்லா பாருங்கள் ஃபார்முலா எரர் வருதுன்னா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸை ஷிஃப்ட்டை பிடிச்சி போடாமல் சும்மா இந்த மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு என்னென்னு டைப் பண்ணுறீங்க, பாஸ். திரும்ப டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். அந்த பாஸ்ன்றது டபுள் கோட்ஸ்க்குள்ளே வரணும். ஓகே, என்ன கொடுத்துருக்கோம், 35க்கு மேலே இருந்தால் பாஸ், 35க்கு மேலே இல்லை உள்ளே இருக்குன்னா என்ன காமிக்கணும், ஃபெயில். திரும்ப டபுள் கோட்ஸ் போடுறீங்க, ஃபெயிலுன்னு அடிக்கிறீங்க. ஓகே, ஸோ நான் பாஸ் போட்டு கமா போட்டு திரும்ப ஃபெயில் கொடுத்துறேன். இது வேல்யூ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இஃப் கண்டிஷன் எத்தனை ப்ராக்கெட் இருக்குது, ஒன் டூ இல்லையா, ஆல்ரெடி ஒன்னை க்ளோஸ் பண்ணிட்டேன், இதுதான் எண்டு, இது ஃபர்ஸ்ட்டாக நான் அப்படியே லாஸ்ட்டாக எண்டு பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. சீக்வல்ட் இஃப் அண்ட் ஓப்பனிங் ப்ராக்கெட் தமிழை செலக்ட் பண்ணி 35க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் வரையும் செக் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்டுக்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், கமா கொடுத்துட்டு பாஸ். ஓகே, இந்த 35க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு காமி, 35க்கு மேலே இல்லை அப்படின்னா ஃபெயில்னு காமின்னு கொடுத்துட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். இப்போ என்ட்ரு தட்டினேன் அப்படின்னா என்னன்னு காமிக்குது, பாஸ்ன்னு காமிக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இதை செக் பண்ணலாம், எப்படி மேம் பாஸ்ன்னு காமிக்குது அப்படின்னா, இப்போ நான் இதை 34ன்னு போடுறேன், இந்த 58 என்னன்னு காமிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில்னு காமிக்கணும். இப்போ வெளியில் கிளிக் பண்ணோன்னே என்ன காமிக்குது, இங்கே ஃபெயில்னு காமிக்குதா. ஸோ இந்த ஒரு தடவை ஃபார்முலா போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வரும். திரும்ப நான் இதை சொல்லித்தரேன், நல்லா பாருங்கள். நான் வந்து ஒரு 5 members நானாகவே மேனுவலாக போடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். சீக்வல்ஸ் இஃப் ஓப்பனிங் ப்ராக்கெட் அண்ட் ஓப்பனிங் ப்ராக்கெட் நார்மலாக இதை போட்டுக்கோங்க. என்ன போடணும், சீக்வல் இஃப் ஓப்பனிங் ப்ராக்கெட் அண்ட் ஓப்பனிங் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு செகண்ட் பர்சனுடையதை செலக்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு பர்சனோ லாஸ்ட் பர்சனோ போடக்கூடாது. யாருக்கு போடுறீங்களோ அந்த பர்சனுக்கு நேராக உள்ள சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்டுடைய தமிழ் கிரேட்டர் தன் சீக்வல் 35 இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கிலீஷ் கிரேட்டர் தன் சீக்வல் டு 35 கமா மேக்ஸ் கிரேட்டர் தன் சீக்வல் டு 35 கமா சயின்ஸ் கிரேட்டர் தன் சீக்வல் 35 கமா சோசியல் கிரேட்டர் தென் சீக்வல் 35 கமா. இப்போ சப்ஜெக்டுக்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணுறேன், கமா போட்டுட்டு டபுள் கோட்ஸுக்குள்ளே பாஸ்ன்னு போடுறேன். கண்டிஷன் உண்மையாக இருந்தால் பாஸ்ன்னு காமி, கண்டிஷன் பொய்யாக இருந்தால் ஃபெயில்னு காமி. ஓகே, இப்போ நான் டபுள் கோட்ஸ் போட்டுட்டேன், லாஸ்ட்டு ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு தட்டிடுங்க. ஓகே, இதில் நான் ஒரு 21 கொடுக்குறேன், என்ன காமிக்குது, இங்கே ஃபெயில்னு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அகெயின் sequels if opening bracket and opening bracket 75 third person உடையது செலக்ட் பண்ணுங்க, தமிழ் மார்க் மாத்தி செலக்ட் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு மாத்தி செலக்ட் பண்ணிடாதீங்க. greater than equal to 35 comma அதே மாதிரி இங்கிலீஷ் greater than equal to 35 comma மேக்ஸ் greater than equal to 35 comma சயின்ஸ் greater than equal to 35 comma சோசியல் கிரேட்டர் தென் சீக்வல் 35 க்ளோசிங் ப்ராக்கெட். கமா போட்டுறாதீங்க, ஏன்னா லாஸ்ட்டு சப்ஜெக்ட். இப்போ கமா போட்டுட்டு டபுள் கோட்ஸில் பாஸ், கண்டிஷன் உண்மையாக இருந்தால் பாஸ்ன்னு காமி, கண்டிஷன் பொய்யாக இருந்தால் 35க்கு உள்ளே இருந்தால் ஃபெயிலுன்னு காமி. இப்போ க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. நான் 3 members மட்டும் போடுறேன், ஏன்னா டைம் எடுக்கும். இப்போ நான் 1 member போட்டுட்டு அதே மாதிரி அந்த பாரை வச்சு இதை நான் இப்போ ஸ்மால் பண்ணிடுறேன். இந்த வச்சு இழுத்து விட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள் யாருக்கும் ஃபெயில்னு வந்திருக்கு, காரணம் என்னென்னா அவங்க சோசியலில் 25 எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ஃபெயில் மார்க். ஓகே, அதே மாதிரி வேறு யாரெல்லாம் ஃபெயில் வந்திருக்காங்க, இந்த செகண்ட் பர்சன் 21 எடுத்திருக்காங்க. ஸோ புரியுதுங்களா, அப்போ இங்கே என்ன காமிக்குது, ஃபெயில்னு காமிக்குதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து கிரேடு. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வேணும்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே காமிக்குது பாருங்கள், இதை வச்சு நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, அடுத்து கிரேடு. கிரேடுக்கு கொஞ்சம் பிக் பண்ணிக்கிறேன். கிரேடு வித் ஆவரேஜ், கிரேடை வந்து 2 methodல போடலாம். சில பேர் ஆவரேஜ் வச்சு போடுவாங்க, சில பேர் டோட்டல் வச்சு போடுவாங்க. ஓகே, இப்போ நான் ஆவரேஜ் வச்சு போடுறத உங்களுக்கு சொல்லித்தரேன். சீக்வல்ஸ் அதே மாதிரி சீக்வல்ட் இஃப் போட்டுக்கோங்க.
இஃப்ல ஓப்பனிங் பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. ஓகே, லாஜிக்கல் டெஸ்ட் கேக்குது. லாஜிக்கல் டெஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படினா ஆவரேஜ். நான் ஆவரேஜ் எடுத்துக்கறமா, ஆவரேஜ் செலக்ட் பண்ணுங்க. ஆவரேஜ் கிரேட்டர் தென் சீக்வல்ஸ் 90க்கு மேல இருந்தா கமா போட்டுக்குங்க. நல்லா பாத்துக்கங்க, கமா போட்டு அந்த வேல்யூவை நான் பக்கத்திலே கொடுக்கறேன். வேல்யூ ட்ரூ என்ன காமிக்கணும், கிரேட்டர் தென் மேல இருந்தா என்ன காமிக்கணும், ஏ பிளஸ், அவங்க ஏ பிளஸ் கிரேடு. ஓகே, கிரேடுன்னு டைப் பண்ணலாம் இல்லை ஏ பிளஸ்ஸும் டைப் பண்ணலாம். நான் கிரேடுன்னு டைப் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு புரியும், ஏ பிளஸ் கிரேடு அந்த ரெண்டு டபுள் கோட்ஸுக்குள்ளே வரணும். திரும்ப கமா போட்டுக்கோங்க, திரும்ப ஒரு இஃப் கொடுத்துக்கோங்க. இஃப் ஓப்பனிங் ப்ராக்கெட் எகெயின் நீங்கள் அந்த ஆவரேஜை செலக்ட் பண்ணுறீங்க. அதை என்ன பண்ணுறோம், கிரேட்டர் தென் சீக்வல். இப்போ 90 செக் பண்ணோம் இல்லையா, இப்போ 80 இருந்துச்சு அப்படின்னா கமா போட்டுட்டு டபுள் கோட்ஸுக்குள்ளே அவங்க என்ன கிரேடு, ஏ கிரேடு. 90க்கு மேலே இருந்தால் ஏ பிளஸ் கிரேடு, 80க்குள்ளே இருந்தால் ஏ கிரேடு. ஓகே, திரும்ப கமா போடுறீங்க, ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறீங்க, ஓப்பனிங் ப்ராக்கெட் பாருங்கள் இதில் எத்தனை ஓப்பனிங் ப்ராக்கெட் வருதுன்னு. எகெயின் ஆவரேஜை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, செலக்ட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணுறீங்க. கிரேட்டர் தென் சீக்வல்ட் 70 இருந்தது அப்படின்னா அது பி கிரேட். அப்போ கோட்ஸ் கமா கொடுத்து டபுள் கோட்ஸுக்குள்ளே பி கிரேட். டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க, மைன் கமா போட்டுக்குங்க. திரும்ப இஃப் கண்டிஷன் ஓப்பனிங் ப்ராக்கெட் அந்த ஆவரேஜுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், கிரேட்டர் தென் சீக்வல்ட் 60 இருந்தால் அவங்க என்ன கிரேடு, சி கிரேட். ஓகே, சி கிரேடு. ஓகே, ஆ இப்போ நான் சி கிரேடு கொடுத்துட்டேன், வேல்யூ ட்ரூ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்படியே போய்கிட்டே இருக்க முடியாதுல்ல, திரும்ப ஆவரேஜ் 50-40 இருந்தால் இ கிரேடு, 20 இருந்தால் சி கிரேடு, 0 இருந்தால் வெரி புவர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய போகாமல் 60க்கு மேலே இருந்துச்சுன்னா, ஐ மீன் 70லேருந்து 60க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க சி கிரேடு. அதுக்கு மேலே என்ன எடுத்திருந்தாலும் அவங்க நோ கிரேட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நல்லா பார்த்துக்குங்க, 60 வரையும் தான் நான் கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், நான் இந்த ஆவரேஜ் 60 வரையும் கொடுத்துருக்கேம்மா. 60லேருந்து 70க்குள்ளே இருந்தால் அவங்க சி கிரேடு. ஓகே, 70லேருந்து 80 இருந்தால் ஏ கிரேடு, 80லேருந்து 90க்குள்ளே இருந்தால் சாரி பி கிரேடு அண்ட் ஏ கிரேட், 90லேருந்து 100க்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க ஏ பிளேஸ் கிரேடு. இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ 60க்கு மேலே இருந்தால் சி கிரேடு. ஓகே, அப்புறம் 50க்கு மேலே 40 அந்த மாதிரி கொடுக்காம ரிமைனிங் என்ன பேலன்ஸ், 50லேருந்து 0 வரை என்ன பர்சன்டேஜ் வந்தாலும் அவங்களுக்கு என்ன கிரேடு, நோ கிரேடு. ஓகே, கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ எத்தனை ஓப்பனிங் ப்ராக்கெட் இருக்கு, 1, 2, 3, 4. அப்போ இங்கே லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணும்போது 4 ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு க்ளோசிங், 1, 2, 3, 4. இப்போ என்ட்ரு தட்டினா என்ன கிரேடு வரும்னு சொல்லுங்கள். இவங்க 84 இல்லையா, அப்போ என்ன கிரேடு வரும், ஏ கிரேடு வரும். வந்துருச்சிங்களா. இப்போ நான் இங்கெல்லாம் இதை மாத்திரம் பாருங்கள், இப்போ 99 போடுறேன். இப்போ பார்த்தீங்களா என்ன வந்திருக்கு, ஏ பிளேஸ் கிரேடு, ஏன்னா இவங்க 90 வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேர்டு இங்கே மாற்றும் போதே டோட்டல் ஆவரேஜ் ரிசல்ட் கிரேடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகே, எகெயின் நான் சொல்லித்தரேன், சீக்வல்ட் இஃப் போடுங்க, ஓப்பனிங் ப்ராக்கெட் செகண்ட் பர்சனுடைய ஆவரேஜை செலக்ட் பண்ணுறீங்க, செக் பண்ணுறோம். கிரேட்டர் தென் சீக்வல்ட் 90க்கு மேலே இருந்தால் கமா போட்டு அவங்க ஏ பிளஸ் கிரேடு. யா, டபுள் கோட்ஸில் போடுங்க, திரும்ப கமா போட்டு அதே இந்த இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்களேன், இது அப்படியே ரெப்படேஷனாக வருது. ஓகே, இஃப் ஓப்பனிங் ப்ராக்கெட் எகெயின் அதே தான். இப்போ வந்து என்ன கொடுக்குறோம், 80 இருந்துச்சு அப்படின்னா ஏ கிரேட், ஏ பிளேஸ் இருந்ததுலேயே ஏ கிரேட் கொடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம், நான் ஜஸ்ட்டு சும்மா கொடுக்குறேன். திரும்ப இஃப் கொடுங்க, இஃப் கொடுத்துட்டு எகெயின் அதை செலக்ட் பண்ணுங்கள். கிரேட்டர் தென் சீக்வல்ட் 70 இருந்தால் அவங்க என்ன கிரேடு, பி கிரேடு, பி கிரேட். அதுக்கப்புறம் இஃப் போடுங்க, ஓப்பனிங் ப்ராக்கெட் எகெயின் ஆவரேஜை செலக்ட் பண்ணுறீங்க. சீக்வல்ட் சீக்வல்ட் 60க்கு மேலே இருந்தால் அவங்க சி கிரேட். அதுக்கு அதே மாதிரி இப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே என்ன கிரேடு இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக நோ கிரேடு. ஓகே, 60க்கு கீழே இருந்தாங்க, சாரி இந்த மாதிரி கை தட்டுப்பட்டுருச்சு, ஓ மை காட், நோ கிரேட். இப்போ நான் என்ன பண்ணணும்,
நாலு ஓப்பனிங் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, 1 2 3 4 என்டர் தட்டினீங்கன்னா அவங்க சி கிரேடு. ஏன்னா அவங்க 69 எடுத்திருக்காங்க, ஆனால் ஃபெயில் அவங்க, ஆனால் 69 எடுத்திருக்காங்க. சப்போஸ் இன்னொரு சப்ஜெக்ட் நான் கம்மி பண்ணுறேன்னு வைங்களேன், 35 மாத்துறேன்னா அவங்க என்னது, நோ கிரேடு. ஏன்னா 60 மேலே தான் கிரேட் இருக்குது, 60 இங்கிட்டு கீழே என்ன கிடையாது, கிரேட் கிடையாது. அதனால் என்னென்னு வந்திருக்கு, நோ கிரேட். ஏன்னா 57 தான் இருக்குது, 60 தொடலை, 60 தொட்டால் உங்களுக்கு சி கிரேடு காமிக்கும். ஓகே, எகெயின் போட்டு காமிக்கிறேன். சீக்வல் டு இஃப் ஆவரேஜை செலக்ட் பண்ணுங்கள், greater than sequal 90 என்ன கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா கமா போட்டு டபுள் கோட்ஸில் ஏ பிளேஸ் கிரேட். அடுத்து அதே மாதிரி இஃப் கண்டிஷன் ஓப்பனிங் ப்ராக்கெட் ஆவரேஜை செலக்ட் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணுறோம். சாரி, 80 மேலே இருந்தால் அவங்க ஏ கிரேட். கமா எகெயின் இஃப் கண்டிஷன் ஓப்பனிங் ப்ராக்கெட் அதே ஆவரேஜ் கிரேட்டர் தென் 70 மேலே இருந்தால் அவங்க பி கிரேட், டபுள் கோட்ஸில் பி கிரேட், ரெண்டு டபுள் கோட்ஸில் வரணும். திரும்ப கமா இஃப் கண்டிஷன் ஓப்பனிங் ப்ராக்கெட் ஆவரேஜை செலக்ட் பண்ணுறீங்க, கிரேட்டர் தென் சீக்வல் 60 மேலே இருந்தால் அவங்க சி கிரேட். ஓகே, அதுக்கு மேலே என்ன கிரேட் இருந்தாலும் நோ கிரேடு. ஓகே, அந்த இதை வந்து அதை காமிக்கும். யா, இப்போ 1 2 3 4 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மூணு பேருக்கு போட்டுட்டேன், இப்போ ட்ராக் பண்ணி இழுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல கர்சர் வச்சு இழுத்துட்டிங்கன்னா அப்படியே எல்லாத்துக்கும் வந்துடும். பி கிரேடு, ஏ ப்ளஸ். ஏ ப்ளஸ் ஏன் வருது, 90 மேலே எடுத்திருக்காங்க, இங்கே 98, அதனால் ஏ ப்ளஸ் வருது. அதே மாதிரி பி கிரேடு ஏன் வருதுன்னா 70 எடுத்திருக்காங்க, சி கிரேடுலாம் 60. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒன்று மாற்றிட்டேன், 45 அப்படின்னா அவங்க வந்து 60 சி கிரேடு தான் வர்றாங்க, இதில் வந்து ஒரு 52 கொடுக்குறேன், அப்போ நோ கிரேடுன்னு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேடு வித் டோட்டல். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜை போடுவாங்க இல்லையா, ஆவரேஜ் மாதிரி போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டோட்டல் வச்சு போடுவாங்க. அப்போ அந்த ஆவரேஜ்னு இந்த இடத்துல செலக்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், டோட்டலும் செலக்ட் பண்ணணும். வெரி சிம்பிள். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லுக்கப் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. லுக்கப் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ஸ். அது ரொம்ப ரொம்ப இதெல்லாம் இஃப்னு நிறைய இஃப் வருதுல்ல, அதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக்கப். ஓகே, ஸோ இஃப்னு கொடுத்து கொடுத்து நீங்கள் ரொம்ப டயர்டாகிடுவீங்க. லுக்கப் வந்து வெரி ஈஸி. ஓகே, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஒரு லுக்கப்பில் ஒன்று போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அப்போ இஃப் பிடிச்சிருந்தால் இஃப் போடுங்க, அப்படி இல்லைனா லுக்கப் போடுங்க. உங்களுக்காக நான் ரெண்டு ஆப்ஷன் வந்தால் சொல்லித்தரேன். ஓகே, சீக்வல்ட் லுக் அப் போட்டுக்கோங்க. ஓகே, ஓப்பனிங் ப்ராக்கெட். இப்போ நீங்கள் டோட்டலையும் வச்சு பார்க்கலாம், ஆவரேஜையும் வச்சு பார்க்கலாம், ஆஷ் யுவர் விஷ். ஓகே, ஸோ நான் திரும்ப ஆவரேஜே வைக்கிறேன்னு வைங்களேன், ஆவரேஜ் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு லுக்கப் வெக்டார், வெக்டார்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரே மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ ஷிஃப்ட்டு பிடிச்சி கேர்லி ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்டை நல்லா பார்த்துக்குங்க. ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு அந்த பி இருக்கு இல்லையா, ஓ பிக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது, கீ அதில் ஷிஃப்ட்டை பிடிச்சி போட்டிங்கன்னா கேர்லி ப்ராக்கெட் வரும். சும்மா போட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும், பேரன்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஷிஃப்ட்டை பிடிச்சி கேர்லி ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் என்ன கொடுக்குறேன், ஜீரோ கொடுக்குறேன். ஜீரோ மீனிங் ஜீரோலேருந்து என்ன எது வரையும் பார்த்தீங்கன்னா 0%லேருந்து ஒரு 50% வரையும் நோ கிரேடுன்னு கொடுக்க போகிறேன். ஓகே, அதே தான் கிரேடு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்க போகிறேன், 60 கொடுக்க போகிறேன். 60 என்னது, சி கிரேடு. 70 பி கிரேடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 80 ஏ கிரேடு. 90 ஏ ப்ளஸ் கிரேடு. ஸோ அது மாதிரி நான் இந்த இடத்துல நான் எப்பயுமே நம்பர் கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ் போட தேவலம்மா. ஆனால் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணும்போது டபுள் கோட்ஸுக்குள்ளே அஃப்கோர்ஸ் நீங்கள் டைப் பண்ணி தான் ஆகணும், அது வந்து ரூல்ஸ் இதில். ஓகே, இப்போ நான் வந்து கிரேடை செட் பண்ணிட்டேன், 60% ஜீரோலேருந்து 60% இருந்தாங்க, 60 அந்த 59 வரையும் இருந்தாங்கன்னா நோ கிரேட், 60 என்ன சொல்கிறது 69 வரையும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சி கிரேடு, பி கிரேடு, ஏ கிரேடு, ஏ ப்ளஸ். ஓகே, இப்போ ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன், கமா போடுங்க. அதே மாதிரி திரும்ப ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஜீரோனுடைய வேல்யூ கரெக்டாக இங்கே அடிக்கணும்,
அப்ப ஜீரோ வேல்யூ என்னது டபுள் கோட்ஸுக்கில் நோ கிரேடு என்ன கிரேடு நோ கிரேடு ஓகே கமா போடுங்க கமா போட்டு அடுத்து 60 இருந்தால் என்ன கிரேடு 60க்கு நேராக என்ன கிரேடு வரணுமோ அது ரெண்டாவது அப்போ ஃபஸ்ட்டு என்னது ஜீரோ தானே அப்போ நோ கிரேடு வரும் 60க்கு என்ன வரும் சி கிரேடு 70க்கு பி கிரேடு ஏ கிரேடு இது மாதிரி கரெக்டாக அந்த ஆர்டர் படி ஒரு டைம் அடிச்சிங்கன்னா எல்லா மெம்பருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதே தப்பு ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்ளை ஆயிரும் ஸோ பி கேர்ஃபுல் 60னா என்ன கிரேடு வரும் சி கிரேடு நான் வெறும் கிரேடு போடாமல் சீனு மட்டும் போடுறேன் திரும்ப கம்மா போடுங்க 70க்கு என்ன வரும் 70க்கு டபுள் கோட்ஸில் பி கிரேடு பீன்னு மட்டும் போடுறேன் திரும்ப கம்மா போடுங்க டபுள் கோட்ஸுக்கில் 80க்கு என்ன வரும் ஏ கம்மா போட்டுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன வருது உங்களுக்கு 90க்கு என்ன வருது ஏ ப்ளஸ் ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்களா ஜீரோக்கு நோ கிரேட் 60க்கு சி கிரேட் 70க்கு பி கிரேட் 80க்கு ஏ கிரேட் கரெக்டாக இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இங்கே கரெக்டாக வரணும் நீங்கள் இங்கே 5 கொடுத்து 6 கொடுக்கக்கூடாது 4 கொடுக்கக்கூடாது இதில் 6 இருந்ததுன்னா 6 வேல்யூக்கு கரெக்டாக நீட்டாக இந்த இடத்துல வரணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் க்ளோசிங் கேர்லி ப்ராக்கெட் போட்டாச்சு அதுக்கப்புறம் இங்கே ஓப்பனிங் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா இதை இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிருங்களேன் என்ன வருது ஏ ப்ளஸ் ஏன்னா இங்கே 90 கொடுத்துருக்கோம் இல்லையா இப்போ அப்படியே ட்ராக் பண்ணி விடுங்களேன் அழகாக வரும் ஓகே எகெயின் நான் இதை சொல்லித்தரேன் ரொம்ப சிம்பிள்மா இது பண்ணுறது தான் இப்படியும் பண்ணலாம் டோட்டலை வச்சும் பண்ணலாம் இப்போ டோட்டலில் நீங்களே போடலாம் என்ன ஏ ப்ளஸ்லாம் போடாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட் லெவல் அந்த மாதிரியெல்லாம் போடுவாங்களா அது ஒன்று போட்டு காமிக்கிறேன் சீக்வல்ட் அதே லுக்கப் தான் இஃப் கண்டிஷன் போகாதீங்க லுக்கப் ஓப்பனிங் ப்ராக்கெட் ஆவரேஜ் வச்சு பார்த்தேன் இல்லையா இப்போ நான் எதை வச்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு டோட்டல் கரெக்டாக அந்த டோட்டலை செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக டோட்டலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கமா போடுங்க ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட் நல்லா பாருங்கள் டோட்டல் மூலமாக நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஜீரோ போடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 250 போடுறேன் 250 கமா ஏன்னா 500க்குள்ளே தானே 350 450 480 இப்படி போட்டுக்கிறேன் ஓகே தட் மீன்ஸ் 480 அவுட்ஸ்டாண்டிங் 450 480 ஓகே ஸோ 480 அண்டு 490 போட்டுக்கிறேன் ஸோ 490 அவுட்ஸ்டாண்டிங் 480 ஸ்டேட் லெவல் ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் வெரி புவர் நோ கிரேடுன்னு கொடுக்காம வெரி புவர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகே அப்போ எத்தனை வேல்யூ இருக்குது 1, 2, 3, 4, 5, 6 வேல்யூ அந்த 6 வேல்யூக்கு ஈக்குவலாக என்ன வரணுமோ நீங்கள் அங்கே கொடுக்கணும் க்ளோசிங் கேர்லி ப்ராக்கெட் கொடுங்க கமா கொடுங்க திரும்ப ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட் கொடுங்க கொடுத்துட்டு ஜீரோனா என்னது வெரி புவர் டபுள் கோட்ஸுக்குள்ளே போடணுமா மறந்துடாதீங்களா இல்லைன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும் ஸோ பார்த்துக்கோங்க கமா 250க்கு என்ன கிரேடு வருது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட் லெவல் ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் அப்போ 250க்கு என்ன கிரேடு வருது சி சின்னு மட்டும் போட்டுக்கிறேன் அப்படியே வாங்க கமா போடுங்க டபுள் கோட்ஸுக்குள்ளே 350க்கு என்ன வருது பி கிரேடு அதுக்கப்புறம் கமா போடுங்க டபுள் கோட்ஸுக்குள்ளே 450க்கு என்ன வருது ஏ கிரேட் அதே மாதிரி டபுள் கோட்ஸுக்குள்ளே 480க்கு என்ன வருது சிபிஏ 480க்கு என்ன வருது ஸ்டேட் லெவல் ஓகே டபுள் கோட்ஸ் கமா போடுங்க 490க்கு மேலே வந்தால் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்களே அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இப்போ க்ளோசிங் கேர்லி ப்ராக்கெட் போட்டுருங்க இங்கே ஓப்பன் பண்ண ஒரு ப்ராக்கெட்டை இப்போ நான் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணாமல் இப்படி அடிச்சிங்கன்னா எரர் காமிக்கும் அதனால் பார்த்துக்கோங்க ஓகே அதுவே போட்டுருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காமிக்குது சி காமிக்குது ட்ராக் பண்ணி இழுத்து காமிக்கிறேன் இங்கே அவுட்ஸ்டாண்டிங் காமிக்குது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னாச்சு 490க்கு மேலே வந்து அவுட்ஸ்டாண்டிங் கரெக்டாக காமிக்குதுங்களா வெரி புவர் அப்படின்றது இங்கே ஏன் காமிக்குதுன்னா கீழே வரும் இழுத்துட்டேன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் வந்து 250க்கு கீழே இருந்தால் தான் என்ன காமிக்கும் வெரி புவர் காமிக்கும் இதை வந்து ஒரு 50னு மாத்துறேன் இப்போ பார்த்தீங்களா 230 தான் இருக்குது நான் 250க்கு மேலே இருந்தால் தான் சி கிரேடு அதுக்கு கீழே உள்ளது வெரி புவர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ அது மாதிரி இப்போ பாருங்கள் இங்கே ஏதாவது மாற்றிக்கலாம் 77 அப்போ என்ன காமிக்குது இங்கே பி காமிக்குது ஸ்டேட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இதில் பார்த்தீங்கன்னா 491 சாரி இதிலிருந்து தான் போட்டோம் இல்லையா. ஸோ இங்கே மாற்றி பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டுக்கு போடலதை ஏ கிரேட் வந்திருக்கு. ஓகே அவுட்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. இதை கொஞ்சம் ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் 491 இல்லையா, இப்போ இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் 85 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிரேடு வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். ஓகே இப்போ ஸ்டேட் லெவல். ஸோ நான் ஜஸ்ட்டு மாற்றி காமிக்கிறேன் அதுக்கு வருதா என்னன்னு. ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். லுக்கப் வந்து இஸ் வெரி வெரி ஈஸி, போடுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த இஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ போடணும் இல்லையா. இதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். எல்லாமே உங்கள் ப்ராக்டிஸில் தான் இருக்குது. ஈஸியாக இருக்கிறதும் கஷ்டமாக இருக்கிறதும் உங்கள் ப்ராக்டிஸில் தான் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஓகே ஸோ நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வெரி புவர் வருது. காரணம் என்ன, 250 கீழே இருக்க எல்லா டோட்டலும் வெரி புவர் தான் காமிக்கும். ஓகே ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகே அடுத்து நம்ம ரேங்க் பார்க்க போகிறோம். ரேங்க்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லுக்கப்லேயே பார்ப்போம், ஏன்னா அதான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. மேக்ஸிமம் ஒரு கிளாஸில் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 50 மெம்பர்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ரேங்க் போடுவீங்க இல்லையா. ஸோ ரேங்க் போடும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி கிரேடு மாதிரி போட முடியாது இல்லையா. இப்போ 480 மேலே எடுத்தால் அவங்க ஏ கிரேடுனால் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, அப்போ அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரேங்க் எல்லாம் வரும் இல்லையா. அப்படி போட முடியாது. செப்பரேட்டாக நீங்கள் மார்க் படி பார்ப்பீங்க, டோட்டல் படி பார்ப்பீங்களா இல்லையா, கண்டிப்பாக பார்ப்பீங்க இல்லையா. அப்போ இதில் யார் அதிகமான டோட்டல் எடுத்திருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகே அதுக்கப்புறம் அதுக்கு கீழே யார் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி நம்ம மேனுவலாக ஒருக்க போட்டு வச்சுக்குவோம். ஓகே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே நான் ஒருக்கா டைப் பண்ணுறேன். இந்த டோட்டலை மட்டும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி நான் டைப் பண்ணுறேன். 495 வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், அப்புறம் 491 செகண்ட் ரேங்க், 491 அப்புறம் பார்த்தீங்கன்னா 412 வந்து தேர்ட் ரேங்க். இந்த டோட்டலுக்குள்ளே பார்க்குறோமா, நான் வந்து ஜஸ்ட்டு கெஸ் பண்ணுற மாதிரி மாதிரி இருக்குது. இதை நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். இப்படி பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா, டோட்டலில் கர்சர் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு நம்ம எம்எஸ் வேர்டில் சார்ட் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, அசெண்டிங் ஏ டு இசட், இசட் டு ஏ. அதே மாதிரி நம்பருக்கு வந்து ஸ்மால் நம்பர்லேருந்து 1 to 10, 10 to 1. அப்போ இங்கே போயிட்டு நான் அசெண்டிங் கொடுத்துடலாம். இந்த இருக்கா இந்த நம்பரில் வச்சுக்கோங்க. ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிக்கும். இதில் ஏன் காமிக்கலை அப்படின்னா நம்ம மேலே வந்து மர்ச் பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க, சார்ட் போயிட்டு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். இப்போ பார்த்தீங்களா அதுவே மாறிடுச்சு, 239495. இது அப்படியே இங்கே நான் நோட் பண்ணிக்கிறேன், 230 286, அப்புறம் 315 333. ஏன் அப்படின்னா நான் ரேங்க் போட போகிறேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த ரேங்கை நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக லுக்கப்பில் கரெக்டாக அந்த டோட்டலுக்கு ஏற்ற ரேங்க்கு நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எவ்வளோ ரேங்க் ஒரே ஒரு தடவை தான் மெனக்கிட்டு நீங்கள் போடணும், மற்றபடி இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே 495 அப்போ உங்களுக்கு என்ன வரும் இங்கேருந்து, இது ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த் ரேங்க் வரையும் இருக்குது இல்லையா. இப்போ நல்லா பாருங்கள், நான் ஏன் இதை ஆர்டர் படி போட்டேன்னா இப்போ நம்ம லுக்கப்பில் டைப் பண்ண போகிறோம், அதுக்காக போட்டேன். ஓகே இப்போ பாருங்க நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு நார்மலாக. ஓகே ரேங்க்ல சீக்வல்ட்டு போட்டுக்கோங்க, லுக்கப் LOOKUP. நான் ஏன் இப்படி மாற்றினேன்னு வைங்களேன், எப்படியுமே நான் ஏன் டோட்டலை மாற்றினேன் அப்படின்னா சின்ன டோட்டல்லேருந்து பெரிய டோட்டலை கண்டுபிடிக்க ரொம்ப சில நேரம் மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா, அதனால் இந்த அசெண்டிங் ஆர்டரில் நான் மாற்றினேன். ஓகே மற்றபடி நீங்கள் அண்டு பண்ணி கரெக்டாக பண்ணிக்கணும், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் படி தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஆல்ஃபபெட் ஆர்டர் படி ஏலேருந்து இசட் வரையும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நேமில் தான் போட்டிருப்போம். அப்போ இந்த நேம் மாறிடும், நான் நம்பரை மாற்றும் போது இங்கே மாறிடும். அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு டோட்டலுக்கு மட்டும் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலை செலக்ட் பண்ணிட்டு
கமா போடுறீங்க, ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட் போட்டுட்டு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் மட்டும் அடிங்க. ஓகே, கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம்ல இந்த நம்பர். ஸோ 230 கமா 286 டோட்டல் மட்டுமா ரேங்க்குக்காக. ஓகே, 315 கமா 333 கமா 388 412 அண்ட் 480 491 அண்ட் 495. ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அவங்களுடைய ரேங்க்கு கொடுத்துக்கோங்க. கமா போட்டு திரும்ப ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட். இதில் நீங்கள் என்ன கொடுக்கலாம், அந்த 230வது நம்பருக்குரிய ஃபஸ்ட்டு இது தான் இங்கே வரணும். அப்போ எத்தனாவது ரேங்க், அவங்க 9th ரேங்க், அப்படியே வரும் கமா. ஏன்னா டிஹெச் போடணும், 9th அப்படின்னு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக டபுள் கோட்ஸ் போடணும். நம்பர் போடுறீங்கன்னா டபுள் கோட்ஸ் தேவையில்லை. ஓகே, 9 அப்புறம் 8 7 6 5 4 3 2 1. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 9 வேல்யூ கரெக்டாக கொடுத்துட்டேன். க்ளோசிங் கேர்லி ப்ராக்கெட் அண்ட் ஓப்பனிங் சாரி க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எத்தனாவது ரேங்க்குன்னு வருது, 9வது ரேங்க்குன்னு வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா அவங்களுக்குரிய ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க். ஓகே, இதை நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதில் அதே மாதிரி நம்பர்ஸ்லாம் நான் டைப் பண்ணியிருக்கேன், நானே போட்டுக்கிறேன் மேனுவலாக. ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 491. நல்லா பாருங்கள், இது வேறு இது, ஏன்னா அது ஆர்டர் படி இருக்கனால திரும்ப போட்டு காமிக்கிறேன். 491 தான் ஃபஸ்ட் ரேங்க். செகண்ட் ரேங்க் யார், 394 இல்லையா. ஸோ 394 செகண்ட் ரேங்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 374 தேர்ட் ரேங்க், 370 ஃபோர்த் ரேங்க், 365 ஃபிஃப்த் ரேங்க். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஒருக்கா போட்டி ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 365 தென் 349 அப்புறம் வேறு என்ன இருக்குது, நான் கொஞ்சம் தப்பாக பார்க்குறேன்னா எனக்கு சொல்லிடுங்க அங்கேருந்து. 349 அப்புறம் 333 இல்லையா, 333. நான் ரேங்க் கண்டுபிடிக்கிறேமா, கொஞ்சம் இந்த டோட்டலை அசெண்டிங் ஆர்டரில் மாற்றின உடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதனால் நான் மாற்றாமையே நான் மேனுவலாக போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ தென் 333 இல்லையா, 333 தென் 321 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 315. இப்போ எத்தனாவது ரேங்க் குறையும் வந்திருக்கு, இது ஃபஸ்ட் ரேங்க், இது செகண்ட் ரேங்க் இல்லையா. ஓகே, 9th ரேங்க் வரையும் வந்திருக்கு. இப்போ நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, சீக்வல்ஸ் போடுங்க. என்ன போடுவீங்க, லுக்கப் ஓப்பனிங் ப்ராக்கெட். எதை வச்சு போடுறோம் நம்ம, டோட்டல், டோட்டலை செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட். இப்போ வந்து நீங்கள் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அடிக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு. அப்படி பெரிய நம்பர்லேருந்தும் சின்னதை அடிக்கலாம், கரெக்டாக பெரிய நம்பருக்கு நேராக என்ன வரணுமோ அங்கே கொடுக்கணும். இங்கே நீங்கள் பெரிய நம்பர் கொடுத்துட்டு அங்கே வந்து ரேங்க் 9வது கொடுத்தீங்கன்னா தப்பாயிரும். ஓகே, அதனால் நீங்கள் சின்ன நம்பர்லேருந்து அடிங்க. இங்கே இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், கீழே 315 அதுலேருந்து அப்படியே அடிச்சிட்டு வரேன். 321 கமா 333 கமா 349 365 370 374 394 and 491. ஓகே, ஸோ க்ளோசிங் கேர்லி ப்ராக்கெட் கமா போட்டு திரும்ப ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட் போட்டு 351 எத்தனாவது ரேங்க், 9 8 7 6 5 4 3 2 1 இந்த மாதிரி போட்டுட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாஸ்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இது செகண்டுன்னு வருதா, இதை நான் இப்போ சின்னது பண்ணிடுறேன். இப்போ ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா கரெக்டாக வரும் பாருங்களேன். 491 எத்தனாவது ரேங்க்கு, ஃபஸ்ட்டு ரேங்க். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 394. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 1000 மெம்பர் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மெத்தட், அதனால் இது கொஞ்சம்
பார்த்து பண்ணிக்கங்க. நான் இதை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் எங்கேன் அண்ட் எங்கேன் பார்த்து பார்த்து இதை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்படி இல்லைனா நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரேங்க் ரிசல்ட் கிரேடுக்குரிய ஒன்ஸ் நான் சும்மா அனுப்புகிறேன், நீங்கள் அதை வேணால் பார்த்து பாருங்கள். ஓகே யா, நெக்ஸ்ட்டு வந்து சார்ட் போடுறேன்னா போட்டு பார்ப்போம். ஓகே, சார்ட்டெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, எகெயின் நான் சொல்லித்தரேன். தமிழ்லேருந்து அந்த அஞ்சு சப்ஜெக்ட் ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு மட்டும் சொல்லித்தரேன். போயிருங்க, போயிட்டு இன்சர்ட்டில் நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம், இதை சார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் இதில் போய் இந்த காலம் சார்ட் கொடுத்தோன்னு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சிங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் மூணு மெம்பர் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கனால மூணு காமிக்குது. இதில் வந்து பார்த்திங்க நேம் கொடுக்கல, நேம் கொடுக்காதனால வந்து சீரீஸ் 1, சீரீஸ் 2, சீரீஸ் 3 எடுத்துச்சு. ஸோ சீரீஸ் 1 ப்ளூ கலர் என்ன மார்க்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ் மார்க். ஓகே, 85 இல்லையா, ஸோ இங்கே பாருங்கள் இங்கேருந்து போகுது 80, கொஞ்சம் மேலே 85, அப்புறம் 90, 95, 100 அந்த மாதிரி வரும். ஓகே, அடுத்து இவங்களுடைய தமிழ் மார்க் 98, இங்கே பாருங்கள் 80 தாண்டி 98, கொஞ்சம் 2 இருந்தால் 100 தொட்டுரும். அடுத்து இவங்களுடைய மேக்ஸ் மார்க் பார்த்தீங்க, சாரி அடுத்து தமிழ் மார்க் பார்த்தீங்கன்னா 75 பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே மேலே போகுது 60, 70, கொஞ்சம் மேலே 75. ஸோ அந்த மாதிரி இன்னும் 5 இருந்தால் 80 கரெக்டாக தொட்டுரும். இப்போ பாருங்கள் நான் அதை வந்து 80 மாத்துறேன், கரெக்டாக அந்த கிரே கலரை வாட்ச் பண்ணுங்கள், மேலே போய் கரெக்டாக 80 நேராக நிற்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டெல்லாம் போட்டுக்கலாம். சார்ட் போட்டோடனே என்ன மெனு ஓப்பன் ஆகும், எம்எஸ் வேர்டில் ஓப்பன் ஆகுற மாதிரி டிசைன் ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதனுடைய என்ன ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஓகே, கலர்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எனி கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்மேட் மெனு போயிட்டு அதில் என்னென்ன பாக்ஸுக்கு என்ன கலர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆனி உங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணி விடுங்க, எனக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, இங்கே இன்னும் ஸ்டாப் ஆயிடுச்சு. சார்ஜில் போடாமல் விட்டுட்டோம். கனெக்ட் பண்ணிட்டீங்களா? தண்ணி கொஞ்சம் எடுத்தாங்க நீ. ஹலோ மேம், கேக்குதுங்களா மேம்? ஆ, இப்போ கேக்குதுமா, கட் ஆயிருச்சு, இங்கே தான் கட் ஆயிருச்சு. ஆ, கட்டான உடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ இந்த சார்ட் எல்லாம் நீங்கள் பார்த்த ஞாபகம் இருக்குல்லம்மா? இருக்கு மேம். ஆ, எம்எஸ்ஓரில் பார்த்த அதே தாம்மா. ஸோ கலர் மாத்துறது, அவுட்லைன், எவ்ரிதிங், டெக்ஸ்சர்லாம் பின்னாடி கொடுத்துக்கலாம் அழகா. ஸோ ஏதாவது ஒரு சார்ட்டை கொஞ்சம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சார்ட் டைட்டிலுக்கு போய் கலர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே இந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் தெரியல பாருங்களேன், சீரீஸ் 1, சீரீஸ் 2 அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சம்திங் அந்த எஃபெக்டெல்லாம் கொடுத்துக்கலாம், க்ளோ, வார்மிங். ஸோ அதெல்லாம் க்ளோலாம் கொடுத்தீங்கன்னா இந்த சார்ட்டுக்கு என்ன கலர் செட் ஆகுமோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக காமிக்கும், ஹைட் இது பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள், கலர்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு க்ளோ கொடுக்குறேன். ஸோ க்ளோ கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக காமிக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரேடியன்ட், டெக்ஸ்சர், பேட்டர்ன் பார்த்தீங்களா. இந்த கலருக்கு பதிலாக ஒரு பிக்சர் கூட கொண்டாடலாம். ஷேப் போகிறீங்க, பிக்சர் போகிறீங்க, பிக்சரில் ப்ரௌஸ் பண்ணி ஒரு பிக்சரை கூட அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி கிரேடியன்ட் கலர் ப்ரௌஸ் பண்ணுற பாருங்கள், இந்த சீனரி இருக்குல்லையே இதை கூட நான் வச்சேன்னா பாருங்கள் அந்த பிக்சர் அதில் தெரியும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெக்ரேஷன் தான். ஸோ அதனால் அவசியம் இல்லை கொடுக்கணும்னு, ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் மாற்றிக்கலாம்.